வணக்கம், இது கஞ்சனூரான் தகவல். இந்தியாவில் இந்த வடகிழக்கு மாகாணங்கள்னு ஒரு பகுதி இருக்குது. அதில் அந்த அருணாச்சல பிரதேச கவர்னர் ஒரு முறை பேசுகிறப்ப சொன்னார், இந்தியர்களுக்கு இந்த அமெரிக்காவை பற்றி தெரிந்து கொண்ட அளவிற்கு இந்தியாவின் வடகிழக்கு மாகாணங்களை பற்றி தெரிந்து கொள்வதில் ஈடுபாடு இல்லைன்னு வருத்தத்தோடு சொன்னார். உண்மையும் கூட, ஏன்னா அற்புதமான ஒரு 7-8 மாநிலங்கள் சேர்ந்தது தான் வடகிழக்கு மாகாணங்கள்ங்கிறது, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு அருமையான மாநிலங்கள் உள்ளதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமேங்கிறத இன்றைய தகவல். நம்மளுடைய தகவல், அருணாச்சல பிரதேசம், மிசோரம், அசாம், மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா, சிக்கிம், நாகாலாந்து, இந்த எல்லாமே சேர்ந்த 8 மாநிலங்கள் சேர்ந்தது தான் என்ன வடகிழக்கு மாநிலங்கள், வடகிழக்கு மாகாணங்கள்னு சொல்கிறது. இதில் வாழ்கின்ற மக்கள் பேசுகின்ற மொழியின் எண்ணிக்கை எவ்வளோன்னு தெரியுமா? 220 மொழிகள் பேசுகிறாங்களாம். இந்தியாவில் முகலாயர்கள் கால் எடுத்து வைக்காத ஒரே இடம் எதுன்னா அந்த வடகிழக்கு மாகாணங்களிய பகுதி தானோ. அசோம் பரம்பரை, அசோம் வம்சம், அசோம் டைனாசிட்டின்னு சொல்லுவாங்க, அவர்கள் தான் அவங்க தொடர்ச்சியாக 600 வருடங்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் தொடர்ந்து 600 வருடங்கள் ஆட்சி செய்த வம்சம் எதுவுமே கிடையாதான் இவர்களை தவிர. அதே மாதிரி உலகிலேயே இந்த ஆற்று தீவு, உலகிலேயே பெரிய ஆற்று தீவு மசூலி அப்படின்னு சொல்கிறது, அதேமாதிரி சிறிய ஆற்றுத்தீவு உமானந்தான்னு உள்ளது, ரெண்டுமே இந்த வடகிழக்கு மாகாணங்களில் தான் இருக்கான் அது உலகிலேயே. அதே மாதிரி வனவிலங்கு பூங்காக்கள், தேசிய பூங்காக்கள், ஒரு 7 தேசிய பூங்காக்கள் இங்கே இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த ஒத்தக்கொம்பு காண்டாமிருகம்னு சொல்லுவோம்ல, அது வந்து அதிகமாக காணப்படக்கூடிய காசிரங்கா தேசிய பூங்கா வந்து அசாமில் இருக்குது. அதேமாதிரி 7 பூங்காக்கள் வனவிலங்குகளுக்காக உள்ளது இந்த வடகிழக்கு மாகாணங்களில் தான் இருக்குது. அந்த ஷில்லாங்னு ஒரு இடம், அது சுற்றிலும் அப்படியே கற்பாறைகளாலேயே ஆனது, அதனால் அந்த ஊரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ராக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பெயர், அதுக்கு செல்லப்பெயர் உண்டு, ராக் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு. அவ்வளோ அற்புதமாக அழகாக இருக்குமா. அதே மாதிரி மாசின்ராம் அப்படின்னு மேகாலயாவில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடம்தான் உலகிலேயே மிக அதிகமான ஈரப்பதம் உள்ள இடமா, ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குமா, கின்னஸ் ரெக்கார்டு அங்கே. அதுதான் இன்றைய வரைக்கும் அதிக ஈரப்பதம் உள்ள ஒரு பகுதி. சால்குச்சி அப்படின்னு அசாமில் ஒரு இடம் இருக்குது, அந்த அதில் வந்து உலகிலேயே மிக நீளமான ஒரு கிராமம் வந்து பட்டுத்தொழிலில் ஈடுபட்டிருக்க ஒரு இடமா அது. அப்பேற்பட்ட, அதாவது இங்கெல்லாம் மல்பெரி பூச்சியை வச்சு தானே இந்த பட்டு எடுத்து செய்கிறோம், அங்கே வந்து இந்த முகாங்கிற ஒரு பட்டுப்பூச்சியை வச்சு, அவங்க அந்த காட்டுப்பூச்சி அது, அதை வச்சு தான் பட்டு எடுத்து, அது இந்த பட்டோட குவாலிட்டியோடு வேறுபடுது. அதில் வந்து அற்புதமான ஒரு பட்டு தொழில் வந்து அங்கே தான் நடந்துகிட்ருக்கு. அவ்வளோ அழகாக பின்ன ஆடைகள் ரொம்ப அருமையான டிசைன்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மாலினாங் அப்படின்னு மேகாலயாவில் ஒரு இடம் இருக்குது, அதில் வந்து அந்த கிராமந்தான் வந்து, அந்த பகுதி தான் வந்து ஆசியாவிலேயே மிக சுத்தமான ஒரு இடமா, அவ்வளவு நீட்டாக அவ்வளவு க்ளீனாக இருக்குமா. இன்னொரு பெரிய சிறப்பு அந்த பக்கத்து மக்களுக்கு என்னென்னா, டவுரிங்கிறது கிடையாதான், வரதட்சணை என்பது கேட்டுறதும் கிடையாதான் கொடுக்கறதும் கிடையாதான். அதே மாதிரி இன்னொன்று, மிசோரம் திரிபுரா 2 மாநிலம்தான் இந்தியாவிலேயே அதிக படிப்பறிவு உள்ள மாநிலங்கள், நிறைய படித்தவங்க அதிகமாக உள்ள மாநிலம் எதுன்னா மிசோராமும் திரிபுராவும் தான். அதே மாதிரி இந்த சிக்கிம் மாநிலம்தான்
அந்த இது இல்லை, ஆர்கானிக் அக்ரோ ப்ராடக்ட்னு சொல்கிறோம்ல, விவசாய பொருட்கள், ஆர்கானிக் விவசாய பொருட்களை வந்து அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மாநிலம்தான் சிக்கிம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கிட் பூக்கள்னு சொல்கிறோம்ல, இந்த அழகிய பூங்கொத்துக்கள் தயாரிக்கிறதுக்காக பூக்கள்லாம் இருக்குல்ல, அழகிய பூக்கள் ஆர்கிட், அது வந்து இந்தியாவில் 70% விளையக்கூடிய இடம் அந்த வடகிழக்கு மாகாணங்கள் தான். இன்னும் மேலே மேலே நிறைய சிறப்புகள் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். இது வரைக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுங்க, அதுக்கு வகுப்புலேயும் இதை தான் சொன்ன பசங்கள்கிட்ட, இதெல்லாம் தெரிஞ்சுங்கடா, தெரிஞ்சுக்கிட்டு சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப நீங்கள் போயிட்டு வாங்க. ஒரு தடவை அந்த மாநிலங்களுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். அதேமாரி அது இல்லாமல் அவனோட ஒரு கேள்வியும் கேட்டேன், டேய் இதெல்லாம் வந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து இந்த வடகிழக்கு மாநிலங்கள் எப்படி வேறுபடுதுன்னு சொன்னேன். இன்னொரு கேள்வி நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம ஊரில் கிராமத்துக்கும் நகரத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன். ஒருத்தனை ஒன்றும் பதில் சொல்ல, ஒரே ஒருத்தன் சொன்னான் ஒரு பதில், வித்தியாசமான பதிலாக சொன்னான், சார் நாய் மனிதனை காப்பாற்றினால் அது கிராமம் சார், மனிதன் நாயை காப்பாற்றினால் அது நகரம் சார், இதுதான் சார் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்னா. கிட்டத்தட்ட அவன் சொன்னதும் ஒத்துக்கிற மாதிரி தான் இருந்தது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.